ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்லாஸ். இன்னைக்கு வீடியோ நம்ம எங்கேன்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை தான் இருக்கிறோம். திருவண்ணாமலை எதுக்காக வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இரும்பு மிஷின் மேனுஃபேக்சரிங் யூனிட் தான் வந்துடுறோம். ஸோ இங்கே எதுக்காகப்பா ஸ்பெஷலாக வந்து வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டைரெக்டாக வந்து இவங்க மேனுஃபேக்சர் பண்ணி எந்த வித இன்டர்மீடியேட்டர் இல்லாமல் கொடுத்துட்டு இருக்காங்க வித் மானியத்தோட, ஓகேங்களா. ஸோ இவங்களுடைய ப்ராடக்ட் எப்படி இருக்குது, இவங்களுடைய உள்ள மெக்கானிசம்லாம் எப்படி பண்ணியிருக்காங்க, அதுபோக பார்த்தீங்கன்னா என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் நம்ம பண்ணித்தராங்க, பிஸ்னஸ் ஒரு செக்கு பிஸ்னஸ்ன்றது வந்து எப்படி பண்ணலாம் ஒரு ஐடியா நம்ம இந்த வீடியோ பார்த்தோம் எல்லாமே கிடைக்கும் போது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வச்சு பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகான் சொல்லுங்கள், வாங்க அடிக்கலாம் போகலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். இப்போ நம்ம இடம் எங்கே இருக்குங்க, நம்ம என்னென்ன பண்ணிட்டுருக்கோம் சார்? சார், நம்ம பார்த்தீங்கன்னாக்கா திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்டு. ஓகே. தமிழ்நாடு திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்டு மேல்பாலானந்தன்ற வில்லேஜிங் சார். நம்ம வந்து இரும்பு செக்கு பண்ணிகிட்ருக்கோம். அதில் வந்து மூணு டைப்பில் பண்ணிகிட்ருக்கோம், எம்எஸ்சி, எஸ்எஸ்சி, மினி எஸ்எஸ்சி. ஓகே. மூணு டைப்பில் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே. அதில் பார்த்தீங்கன்னாக்கா 20 கிலோலேருந்து 25 கிலோ போடுற மிஷின் ஒரு டைப்பில் இருக்குது, அது எம்எஸ்சி எஸ்எஸ்சி ரெண்டு டைப்பில் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு 10 கிலோ வரைக்கும், அதாவது ஒரு சின்ன ஒரு 5x5x7 இடம் இருந்தால் கூட போதும், சின்ன ஒரு ரூம் இருந்தால் கூட போதும். அதுக்கு வந்து மினி எஸ்எஸ் ரோட்டரி மிஷினை வந்து வச்சு நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிக்கலாம். அது 10 கிலோ கெப்பாசிட்டி. அது ஓகே. இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா 20 கிலோ கெப்பாசிட்டி, இன்னொன்று 25 கிலோ. 25 கிலோ, அதாவது 10, 20, 25, மூணு டைப்பில் பண்ணிட்டுக்கிறீங்க. அதாவது ஒரு பெரிய கமர்ஷியல் பிஸ்னஸ்க்காகட்டும் சரி, அது போக பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து நான் தொழில் பண்ணுறேன் அப்படின்ட்டு சின்ன அளவுக்கு இருந்தாலும் அதெல்லாம் பண்ணிட்டுருக்கோம். கண்டிப்பாக பண்ணிக்கலாம் சார். இப்போ ஒரு சின்ன கேள்வி, அதாவது பார்த்தீங்கன்னா மரச்செக்குக்கும் இரும்பு செக்குக்கும் என்ன ஒரு வித்தியாசம் இருக்குது சார்? மரச்செக்குக்கு இரும்பு செக்குக்கு ரெண்டு வித்தியாசம் ஒரே ஒரு சிம்பிள் வார்த்தை சார். அதாவது இரும்பில் கொஞ்சம் ஹீட் ஆகும், மரத்தில் ஹீட் ஆகாது. ஓகே. ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஓகே. ரெண்டாவது அது ப்ளஸ் அது வந்து ஒரு ஒரு டாபிக். ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா மரச்செக்கில் 3.5 கிலோ போடணும் பருப்பு, இரும்பு செக்கில் 2 கிலோ போடணும். ஓகே. அப்போது பருப்பு வித்தியாசம், அதை நம்ம செலவு பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இரும்பு செக்கில் கம்மி, அதாவது 2 கிலோ போட்டாக்கா 1 கிலோ எண்ணெய் கிடைக்கும். ஓகே. ஓகே. மரச்செக்கில் 3.5 கிலோ இல்லை 3.5 கிலோ போட்டால் தான் 1 கிலோ குவான்டிட்டி அதிகமாக மரச்செக்கில் போட்டால் தான் அந்த 1 லிட்டர் எண்ணெய் கிடைக்கும். அவுட்புட் கம்மி. ஓகே. இரும்பு செக்கில் அவுட்புட் அதிகம். ஓகே. பட் ஹீட்டாக இருக்கும், ஹீட் ஆகும், அதனால வந்து எண்ணெய் தன்மை மாறுமோன்ற கேள்விகள்லாம் இருக்கும் இல்லைங்களா? ஓகே சார், நான் ஒரே ஒரு சிம்பிள் கேள்வி கேட்குறேன். ஓகே. இப்போ பாலாக இருக்கட்டும், பாலாக இருந்தால் கூட உங்களுக்கு கறக்க சொல்ல பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மீடியம் ஹீட்னஸ் வரும். ஆமாம் 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 ஆமாங்க, ஹீட்னஸ் வரும். அப்படி அந்த கறந்து வச்ச பாலாக கூட நீங்கள் எடுத்து நீங்கள் காய்ச்சி வச்சு பாருங்கள், ஒரு நாள் ஈவினிங் வரைக்கும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜில் வைக்காமல் நான் சொல்கிறேன். கண்டிப்பாக கண்டிப்பாக பண்ணிக்கலாம். அதே போல தான் ஒரு குறிப்பிட்ட ஹீட்டு தான் இருக்குதுங்க. இது வந்து ரொம்ப பாயில் ஆகலை, அதே பாயில் ஆகலாம், பாயில் அதாவது கொதித்தன்மை 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 இல்லாத எண்ணெய் வந்து எப்பயுமே யாருமே யூஸ் பண்ண முடியாது. எண்ணெய் கொதித்தன்மை அது குறிப்பிட்ட அளவு கொதித்தன்மையில் தான் இதுவும் இருக்குது. ஓகே. அந்த அளவு கொதித்தன்மையிலேருந்து வந்து பறதால இதனுடைய கெடுமலோ இதுக்கு வந்து கெடுதலோ அல்லது இதுக்கு உண்டான இயற்கை குணங்களோ எதுவும் மாறாது. இல்லை சார், நீங்கள் பைசா வந்து நீங்கள் கம்மியாக கொடுக்குறீங்க, நீங்கள் தரத்தில் வந்து குறைக்கலாம் அப்படின்ற மனசுக்குள்ளே யாருக்காவது வரும், என்ன வரும், டவுட் வரும். நான் என்ன சொல்கிறேன்னாக்கா, நம்ம கம்பெனி காலையில் வந்துடுங்க, நீங்கள் அட்வான்ஸ் பைசா மட்டும் பண்ணால் போதும். நீங்கள் வந்துட்டு உட்காருங்க, காலையிலேருந்து ஈவினிங்குள்ளே உங்களுக்கு தேவையான ஒரு மிஷினை நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துறோம். உங்க முன்னாடியே கண் முன்னாடியே ரைட் ரைட் மெக்கானிசம் ஃபுல் மெக்கானிசம் உங்களுக்கே சொல்லி கொடுத்து. ஓகே. காலையில் வந்து உட்காந்தீங்கன்னா 10 மணிக்கு, ஈவினிங் 4 மணிக்கு உங்களுக்கு மிஷின் டிஸ்பேச் பண்ணிவிடுவோம். சூப்பர். உங்க முன்னாடியே எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் மெட்டீரியல் என்னன்ட்டு நீங்களே கிரேடோட செக் பண்ணிங்க, லிக்விட் லேப் டெஸ்ட் கூட பண்ணிக்க நாங்கள் வேணான்னு சொல்ல. ஓகே. இது ஒரு சேலஞ்ச் எங்கள் கம்பெனியில், வேற எந்த கம்பெனியில் வந்து இந்த ஓப்பன் சேலஞ்ச் யாரும் பண்ண மாட்டாங்க. யாரும் வந்து உட்கார வச்சு சார் எங்கள் மிஷின் வந்து அங்கே இருக்கு, அங்கே போய் பாருங்க, எங்கள் கம்பெனி வந்து இங்கே இருக்கு, எங்கள் வந்து ஷோரூம் இங்கே இருக்குது, ஷோரூமில் போய் எடுத்துக்கோங்க
அதுபோல் இது டைரக்ட் டீலிங் டைரக்ட் மேனுஃபேக்சரிங் பார்ட்டிக்கு வந்து டைரக்ட் சப்ளை டைரக்ட் விசிட் டைரக்ட் சேல் அவ்வளோதான் எந்த ஒரு கமிஷனோ எந்த ஒரு புரோக்கர் எந்த ஒரு இதுவும் இல்லை நம்ம ஓகே 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 சூப்பர் சார் இப்போ வந்து அடுத்தது வந்து மக்கள் கேட்கக்கூடிய கேள்விகள் இப்போ வந்து நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பேன் இல்லை வந்து ஏற்கனவே ஒரு ஏதோ ஒரு பிஸ்னஸ் கையில் எடுத்து நான் வந்து லாஸ் ஆகிருப்பேன் பட் இந்த மறைச்சிக்கு பிஸ்னஸ் புதுசாக நான் எடுக்கக்குள்ள எப்படி பிஸ்னஸில் சக்ஸஸ் பண்ண முடியுமா சார் சக்ஸஸ் பண்ண முடியும் சார் ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் நீங்கள் உங்களோட ஏரியாவில் எந்த மறைச்செக்காவது இருக்கட்டும் இரும்பு செக்காவது இருக்கட்டும் நம்ம செய்யக்கூடிய தொழில் நியாயமாக இருந்தால் நமக்கு வந்து வெற்றின்றது வந்து கண்டிப்பாக வரும் நிச்சயம் கண்டிப்பாக கண்டிப்பாக வரும் கண்டிப்பாக அதே போல் தான் நான் சொல்கிறேன் நீங்கள் மிஷினை வாங்கிட்டு போயிட்டு ஃபஸ்ட் எல்லாம் சொல்லுவாங்க 2.5 லட்சம் மிஷினு 3 லட்சம் மிஷினு அது நல்லாயிருக்கும் சார் இதனுடைய மெட்டீரியல் டோட்டல் ஓவரால் காஸ்ட்டை நான் போட்டு காமிக்கிறேன் எனக்கு வந்து மெட்டீரியல் இவ்வளோ தான் இவ்வளோ காஸ்ட் ஆகுது நான் செய்யக்கூடிய கூலி இவ்வளோ எனக்கு மார்ஜின் இவ்வளோ மொத்தத்தையும் நான் சொல்லி காமிக்கிறேன் 2.5 லட்சம் மிஷினு எந்த வரலாது வராது காரணம் நாங்களே வந்து இண்டிவிஜுவலாக ஒர்க் பண்ணுறோம் ஓனரும் நாங்களே தான் ஒர்க்கர்ஸும் நாங்களே தான் எங்களுக்கு வந்து 4 பேரை வச்சு வேலை பண்ணி அவங்களுக்கு காசு கொடுக்கணும் அவங்களுக்கு சம்பளம் அதுபோல் எங்களுக்கு இல்லை நாங்கள் டைரக்ட் மேனுஃபேக்சரிங்கிறதால அந்த கூலின்றது வந்து கட்டாயுது அந்த கூலி கட்டானதால் வந்து அந்த மிஷினோட பைசா வந்து மக்கள் மேலே திணிக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை கண்டிப்பாக கண்டிப்பாக நாங்கள் கம்மி விலையில் இதுபோல் தரமான மிஷின்ஸ் வந்து பண்ணுறோம் பிஸ்னஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு பருப்புடைய தரமும் ரெண்டாவது இம்பார்ட்டன்ட் ஓகே யார் எல்லாம் சார் இந்த மாதிரி உங்கள்கிட்ட வாங்கியிருக்காங்க சார் நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னாக்கா சுய உதவி குழுக்கள் ஓ பெண்கள் பெண்கள் பெண்களுடைய சுய உதவி குழுக்கள் ஓகே அவங்க வாங்குவாங்க மற்றது பார்த்தீங்கன்னாக்கா அதாவது சிறு அந்த ரைஸ் மில் வச்சுருக்காங்க இல்லைங்களா சிறிய அளவில் அவங்கள்லேருந்து பெரிய அதாவது 4 மிஷின் 5 மிஷின் போட்டு கூட நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுற லெவலுக்கு பேக்கிங்லாம் போட்டு பெரிய கம்பெனி கூட அவங்க கம்பெனி பேர் சொல்ல வரும்ல பெரிய கம்பெனி தமிழ்நாட்டு லெவலில் பெரிய கம்பெனி அவங்களாம் கூட வாங்கி நம்மக்கிட்ட நல்ல ஒரு பயன் அடைஞ்சிருக்காங்க ஓகே ஸோ கண்டிப்பாக வந்து அதாவது நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணுன்னா இந்த கேள்விகள் இருக்கும் எல்லாமே வந்து கிளியர் பண்ணிட்டேன் நீங்கள் வேறு வேறு கேள்விகள் வேணுனாலுமே கீழே உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் போகுது அதுக்கு அப்படியே கூப்பிட்டு கேட்டுக்கோங்க வந்து ஒரு மிஷினை பார்க்குறதுக்கு முன்னாடி அதாவது நிறைய பேர் மைண்டில் ஓடிட்டு இருக்கிறது வாரண்டி எவ்வளோ கொடுக்குறாங்க உள்ளே போடுற ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் நம்ம கிடைக்குமா நிறைய டவுட்ஸ் இருக்கும் கண்டிப்பாக கண்டிப்பாக ஏன்னா ஒரு மிஷின் வாங்கி வச்சுட்டு நான் ஒரு 5 வருஷம் 6 வருஷம் தொடர்ந்து அது கூட ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா ஸ்பேர் பார்ட்ஸ் கண்டிப்பாக கிடைக்கணும் கண்டிப்பாக இருந்தால் மட்டும்தான் அது இல்லாமல் பெஸ்ட் சர்வீஸ் கிடைக்கணும் கண்டிப்பாக ஸோ அப்படி இருக்கும்போது என்னென்ன பண்ணிட்டுக்கிறீங்க இதில் சார் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கியர் பாக்ஸ் இது இது இதுங்க இது இந்த ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா கியர் பாக்ஸ் ஓகே உங்களுக்கு இது மில்லிங் டைப்பு இது இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா 40 கிலோ கிரீஸ் போடுவோம் சார் 40 கிலோ ஓகே ஓகே கிரீஸ் போடும் இது ஆயில் போட்டாலும் போடலாம் கிரீஸும் போடலாம் 2 டைப்லையும் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே மேக்ஸிமம் வந்து லைஃப் வருது கிரீஸ் போட்டாக்கா கஸ்டமர் வந்து லைக் பண்ணுறாங்க மேக்ஸிமம் ஓகே ஆனால் வந்து கிரீஸ் போட்டு கொடுக்குறோம் ஓகே இது பார்த்தீங்கன்னாக்கா இது கியர் பாக்ஸ் நமக்கு 1 இயர் வாரண்டி சர்வீஸ் வாரண்டி கியர் பாக்ஸ் 1 இயர் வாரண்டி ஓகே அந்த ஃபுல் மெக்கானிசம் கியர் பாக்ஸில் உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் லைக் 1 இயர் சர்வீஸ் வாரண்டி சார் ஓகே ஓகே அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து பேரிங் இந்த பேரிங் சார் ஓகே இந்த பேரிங் பாருங்க இதில் வந்து மேலே மட்டும் சர்வீஸ் இது அதாவது சரி வாரண்டி இல்லை சார் ஓகே பெல்ட்டு மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா ஓகே வாரண்டி இல்லை இது எல்லா பொருளுக்கும் சரி A to Z பொருளுக்கு மோட்டர் இன்க்ளூடு பொருளுக்கு உங்களுக்கு 1 இயர் சர்வீஸ் வாரண்டி சார் ஓகே ஸோ இப்போ நீங்கள் வந்து இருக்கிறது திருவண்ணாமலை ஆமாம் ரைட்டுங்களா நான் வந்து வெளியேருந்து வாங்குறேன் ஒன்று ஈரோட்டிலேருந்து வாங்குவேன் இல்லை வந்து கன்னியாகுமரிலேருந்து கூட வாங்குவேன் ஓகே சார் பட் அப்படி இருக்கும்போது எனக்கு எப்படி சர்வீஸ் இடையில ஏதோ ஒரு ப்ராப்ளம்னா எப்படி சர்வீஸ் பண்ணி கொடுப்பீங்க சார் எல்லா ஊர்லேயும் அதாவது எல்லா ஊருன்றதோ எல்லா ஒரு மேக்ஸிமம் ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்டில் ஒரு ஆள் டிஸ்ட்ரிக்ட்லையோ இல்லை பக்கத்து டிஸ்ட்ரிக்ட்லையோ ஒரு லிங்க் டிஸ்ட்ரிக்டில் ஒரு ஆள் இருப்பாங்க 2 டிஸ்ட்ரிக்டில் ஒரு ஆள் ஓகே எங்களுக்கு வந்து மெக்கானிக் இருக்காங்க ஓ ரைட் மெக்கானிக் இருக்காங்க நீங்கள் வராது சார் மேக்ஸிமம் வராது வராது ஏன்னா நாங்களே பார்த்து இண்டிவிஜுவலாக வந்து எங்களுக்குனே தயார் பண்ணுற மாதிரி தான் நான் எல்லாருக்கும் தயார் பண்ணி கொடுத்துருக்கேன் ஓகே அப்படின்னு சொல்ல வராது சப்போஸ் மிஷினரின்னும் போது ஒரு சின்ன ஒரு 10% இல்லை 5% வரும் அப்படி வரக்கூடிய நிலைமையில் வந்து தமிழ்நாட்டுக்கு நாங்களே டைரெக்டாக வந்துடுவோம் வேறு ஆந்திரா கர்நாடகா தெலுங்கானா மகாராஷ்டிராலேருந்து அது டெல்லி எல்லா இடத்துலையும் நமக்கு வந்து மெக்கானிக்ஸ் இருக்காங்க ஓகே அவங்க நாங்கள் சொல்லியாச்சுனாக்கா ஸ்பாட்டுக்கு போயிடுவாங்க
பிடிச்சிட்டோங்க. நெக்ஸ்ட் பார்க்க கூடியது சார், இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து மெட்டீரியல்லாம் வந்து நம்மளே வந்து ஓன் பேட்டர்ன் போட்டு ஓகே நம்ம ஃபவுண்டரி போய் இதில் கொடுத்து நம்மளே தான் இண்டிவிஜுவலாக இது பண்ணுறது. எங்கே வந்து செகண்ட்ஸோ மற்றது பெயிண்ட் அடிச்சு எதுவுமே விடாது. நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் வந்து நம்ம எடுத்து வந்து நம்ம கிட்ட பெயிண்ட் அடிச்சு வைக்கிறது தான். அதாவது இந்த புள்ளியிலேருந்து மற்றது இந்த புள்ளியிலேருந்து மற்றது உலக வரல பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அடுத்து இப்போ காமிக்கிறேன். இப்போ நான் வந்து கியர் பாக்ஸில் உங்களுக்கு சொன்னேன் இல்லைங்களா, ஓகே அதாவது மில்லிங் டைப் அப்படின்ட்டு. இப்போ மில்லிங் டைப்புன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து ஓல்ட் டைப்பில் ஒரே ஒரு காடி எடுத்து சிங்கிள் இதுவில் மட்டும் இருக்கும். அதாவதுனாக்கா ஒரே ஒரு பே மட்டும் போட்டு சின்ன காட்டு வைக்கும் போது ஒன் பே இருக்கும். ஓகே நம்ம இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஓ சிக்ஸ் பே இருக்கும். ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு இருக்கு. ஓகே அதே போல் நம்ம சாஃப்ட்லேயும் பார்த்தீங்கன்னாக்கா ஆறு இருக்கும். ஆறு வே ஒன்று ரெண்டு மூணு ஆ ஓகே சார். ஓகே இது எதுக்காக இந்த அளவுக்கு இதை காட்டு? அதாவது இது லேட்டஸ்ட் மாடல் ஒரு பக்கம் இருந்தாலும் ஃபியூச்சர் அதாவது மிஷினரி வாங்கிட்டு போகிறவங்க வந்து 20 கிலோ நம்ம சொல்லுவோம், ஆனால் வந்து அவங்க 25 கிலோ போடுவாங்க. ஆ கண்டிப்பாக, ஏன்னா வந்து அப்போ 25 கிலோ போட இன்னும் ஒரு கிலோ சேர்த்து போடலாம். 25 ஓட சொல்ல 26 ஓடும் அப்படி லோடு அதிகம் பண்ணுவாங்க, இன்னும் லோடு அதிகம் பண்ணுவாங்க. அப்போ சிங்கிள்கே இருக்கும்போது சிங்கிள்கியோ டபுள்கியோ இருக்கும்போது என்ன ஆகும்னாக்கா அந்த ஹீட்னஸ் ஆக 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 என்ன ஆகும்னாக்கா உடையும். ஓகே ஆனால் அதில் என்னென்னாக்கா இந்த ஆறுவே இருக்கிறதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இதுக்குள்ளே உடையிறதுக்கான சான்ஸ் வராது. ஏன்னாக்கா இது வந்து சாஃப்ட்லே வந்து இன்க்ளூட் ஆகி வரும். இதில் மட்டும் வராமல் ரெண்டுலையும் வந்து ரெண்டுத்துலேயும் வர நல்லா பிடிப்பு அதிகமாக இருக்குது. ஒரு எம்எம் கூட உங்களுக்கு கேப் கிடைக்காது. ஓகே த்ரெட்டை மழிஞ்சு போகிறதுக்கோ வேறு உடையிறதுக்கோ எந்த ஒரு வாய்ப்புமே இருக்காது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது மில்லிங் டைப் போட்டுட்ருக்கோம். சூப்பர், இதை வந்து சாப்பிட்டுங்க. இதனுடைய திக்னஸ் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 90 mm சாப்பிட்டு வரும். ஓகே ஒரு சில பார்த்தீங்கன்னாக்கா 60 mm போடுவாங்க, 70 mm போடுவாங்க, பார்த்தீங்கன்னாக்கா 90 mm. ஓகே இந்த அளவுக்கு ஹெவியாக இருக்கு இல்லைங்களா? ஓகே அதே போல் எல்லா ஒரு மெட்டீரியலுமே சரி சார், நம்மளே வந்து நமக்காக உண்டாக்குறது. மறுபடியும் நான் சொல்கிறேன், எங்களுக்காக எங்களுக்கு இண்டிவிஜுவல் செய்கிறதுக்காக எப்படி உண்டாக்குறோமோ அதே போல் தான் நம்ம கஸ்டமருக்கும் சரி பார்த்து பார்த்து உண்டாக்கி தருவோம். இதுக்குள்ளே நீங்கள் அதை சொன்ன ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஒரே நாள் எனக்கு டைம் வேணும். நீங்கள் வந்து உட்காந்தீங்கன்னாக்கா உங்கள் கண்ணை முன்னாடி போங்க. சப்போஸ் அதாவது எப்படி இருக்கும்னு தெரியாது அப்படின்ற பண்ணது பட்சத்தில் மற்றது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அதாவது ஒரு டிஸ்ட்ரிக்டில் ஒருத்தரோ ரெண்டு பேரோ வந்து அது போல் வாங்கிட்டு போவாங்க. ஓகே அது போல் வாங்கிட்டு போன கஸ்டமரை போயிட்டு வேறு கஸ்டமரை வந்து புதுசாக போடுறதுக்கு கேட்க சொல்ல அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா எதுவுமே சார் நீங்கள் நம்பி வாங்குங்க, நம்பி வாங்குங்க, நான் போயிட்டு இது போல் தான் பண்ணேன் இது போல் சொல்ல சொல்ல அவங்களும் வந்து என்ன பண்ணுறாங்க அதிகமாகுது, இன்னும் அவங்களுக்கும் வந்து ஒரு திருப்திங்கிறது வந்து 100% கிடைக்கும். இப்போ ஓவராலாக பார்த்தீங்கன்னா எல்லாமே அதாவது மிஷின்குள்ளே என்ன பண்ணுறோம், கியர் பாக்ஸில் என்ன ஒர்க் இருக்குது, எப்படி கிரீஸ் போடுறோம், கண்டிப்பாக சார் கண்டிப்பாக வந்து அந்தளவுக்கு வந்து ஒரு குவாலிட்டியை வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஃபைனல் பார்க்கக்கூடிய ஸ்டேஜ் இதுதான் மிஷினரிஸ். ஓகேங்களா, இது எத்தனை கிலோ வருதுங்க சார் இந்த மிஷின்? இப்போ நம்ம சொன்ன பார்த்தீங்களா அதாவது மூணு டைப், 10 கிலோ 20 கிலோ 25 கிலோ. ஓகே இது பார்த்தீங்கன்னாக்கா மினி எஸ்எஸ் இது வந்து 10 கிலோலேருந்து அதாவது உங்களுக்கு 5 கிலோலேருந்து 10 கிலோ வரைக்கும். ஓகே அந்த குவாண்டிட்டி போட்டுக்கலாம். ஆ போட்டுக்கலாம், இது வீட்டு கரண்ட்லேயும் ஓட்டிக்கலாம், நீங்கள் கமர்ஷியல் டைப்லேயும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே இதுக்கு தனியாக கரண்ட் இருக்குன்னு அவசியமே கிடையாது, எதுவுமே தேவையில்லை. நீங்கள் வீட்டு கரண்ட்லேயே வச்சு ஓட்டலாம். 3 HP ஓடும், 3 HP சிங்கிள் பீஸும் ஓடும், அதாவது 5 HP சிங்கிள் பீஸும் ஓடும். 20 கிலோ மிஷின் இருக்குது. இதுக்கு அடுத்தது இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் இந்த மிஷின் 20 கிலோ. ஓகே இது பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் 10 கிலோலேருந்து 10 கிலோ பருப்புலேருந்து 20 கிலோ பருப்பு வரைக்கும் ஓட்டலாம் சார். 20 கிலோ பருப்பு வரைக்கும் 20 கிலோ பருப்பு வரைக்கும் ஓட்டலாம். ஓகே ஓகே இது செகண்ட் டைப். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து எஸ்எஸ் அதாவது 20 கிலோ கெப்பாசிட்டி இது கெப்பாசிட்டி 20 கிலோ. ஓகே ஓகே இது எஸ்எஸ் மாடல் சார். ஓகே இது பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஸ்டீல் வரும், 304 ஃபுட் கிரேட். ஓகே கீழே பார்த்தீங்கன்னா இந்த பாலாடை வந்து பார்த்தீங்கன்னா 304 ஃபுட் கிரேட் இதுங்க எஸ்எஸ் வரும். ஓகே ஓகே இந்த மேலே இருக்க பிளேட் எண்ணெய் தொட்டி வரும். ஓகே ஓகே இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கேஸ்டிங் வரும் இந்த இது. ஆமாம் ஓகே நான் காமிச்சது போல் உள்ளே வந்து 40 கிலோ கிரீஸ் இருக்கும். எல்லா மிஷினும் அந்த மிஷினும் சரி இது அந்த மிஷின் வந்து 35 கிலோ இருக்கும் கிரீஸ், இந்த மிஷினில் 40 கிலோ இருக்கும். ஓகே இதுலேயும் 40 கிலோ. ஸோ இது கரண்ட்டுங்க எப்படிங்க? இது கரண்ட்டு நீங்கள் 7.5 HP ஓட்டிக்கலாம். ஓகே 7.5 HP ஓட்டலாம், 10 HP 3 PS மட்டும் ஓட்ட முடியுங்க. இது கமர்ஷியல் பர்பஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ண முடியும். ஓகே ஓகே 3 PS தேவைப்படுது. ஓகே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா இது 25 kg கெப்பாசிட்டி. ஓகே 25 kg நீங்கள் 10 கிலோலேருந்து 25 கிலோ வரைக்கும் போடலாம். ஓகே
இருபத்தஞ்சி கிலோ வரைக்கும் போடலாங்க. அதே போல் தான் இது மேலே இருக்கிறது, இந்த கீழே இருக்க கூட பாலாட ரெண்டும் எஸ்எஸ்ல எஸ்எஸ்ல 304 கிரேட். ஓகே 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 இருக்குங்க. நம்மகிட்ட மூணு டைப்பில் இருக்குது. இதே கஸ்டமருக்கு வந்து எனக்கு ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்க, இந்த மேலே இருக்கிற கூடையும் கீழே இருக்கிற பாலாடியும் இரும்பில் கேட்குறாங்க. அப்படி கேட்டாலும் நாங்கள் செஞ்சு தரோம். ஓ, அப்படியும் பண்ணிக்கலாம். எதுக்காக அது இரும்பில் கேட்குறாங்க? இரும்பில் வந்து ஏன்னா எஸ்எஸ்ன்றது நல்லது தானே? எஸ்எஸ் நல்லதுங்க சார். ரேட்டு கொஞ்சம் ஒரு 15,000-10,000 கம்மி வரும். ஓகே, எஸ்எஸ் மெட்டீரியல் அது எஸ்எஸ்க்காக இது கொஞ்சம் சேர்ந்து கூட வரும் அதனால வந்து ஒரு சில பேர். ஆனால் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் இல்லைங்களா? பண்ணிக்கலாம், 100க்கு ஒருத்தர் கேட்பாங்க. ஓகே, அது போல பண்ணி தரும். ஃபைனலி வந்து வீடியோட எண்டுக்கு வந்துடும். அதாவது டைரெக்டாக இவங்க வந்து மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் எஸ்எஸ்ல வேணாலும் வாங்கிக்கலாம், எம்எஸ்ல வேணாலுமே செஞ்சு கொடுக்குறாங்க. ரேர் எம்எஸ்ல செய்யறது ரேர் இல்லைங்களா? ரேர் இல்லை, செஞ்சு கொடுக்குறோம். கஸ்டமருக்கு எந்த மாதிரி வசதி இருக்கோ அது போல் நம்ம செஞ்சு கொடுக்குறோம். கண்டிப்பாக அதுக்கேற்ற மாதிரி செஞ்சு கொடுக்குறாங்க. அது போக பார்த்தீங்கன்னா டைரெக்டாக நீங்கள் வாங்கக்குள்ள காஸ்ட் வைஸ் ரொம்பவுமே கம்மியாக கிடைக்குது. கண்டிப்பாக சார், இல்லைங்களா? கண்டிப்பாக. அது போக நெக்ஸ்ட் இன்னொருத்திங்க என்னென்னா, குவாலிட்டி வைஸ் மெயின் வந்து குவாலிட்டி, உள்ளுக்குள்ள இருக்கிறது எல்லாமே காமிச்சார். அந்த குவாலிட்டி தான் ரொம்ப பிடிச்சிருக்குது. அது போக சார், இப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து மிஷின் ஆர்டர் பண்ணுறேன்னா எங்கள் வீட்டுக்கு எப்படி சார் வரும்? நீங்களே அனுப்பிச்சி வச்சுருக்கீங்களா? அதாவது எங்களுக்கு வந்து ஒரு 1 week to 10 days சார் டைமிங். ஓகே, நீங்கள் டைரெக்டாக வந்துட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு தான் ப்ரையாரிட்டி. ஏன்னா நீங்கள் வந்து முன்கூட்டியே வரங்க, குட்டி வந்து ஒரு நாள் எங்களுக்காக வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி இதை எடுத்து போகிறீங்கனாக்கா நீங்கள் டைரெக்டாக வந்தீங்கனாக்கா இன்றைக்கே மிஷின் நான் தந்துடுவோம். ஓகே, காலையிலேருந்து வந்தாச்சுனாக்கா ஈவினிங்குள்ளே நான் உங்களுக்கு தந்துடுவேன். சூப்பர், தந்துடுவேன். அதே போல் நமக்கு புக்கிங் எப்படி இருக்கும், அதாவது புக்கிங் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா எப்படி இருக்கும், ஒரு வாரம் மேக்ஸிமம், அப்படி இல்லைனாலும் ஒரு 10 நாளுக்குள்ள ஆகிடும். மேக்ஸிமம் ஒரு வாரம். ஓகே, பண்ணிவிடும். ஒரு வாரத்துக்குள்ள உங்களுக்கு வந்து நான் பார்சல் ஆஃபீஸில் போட்டுருவேன். இல்லை டைரெக்டாக எடுத்து வரந்தாலும் நம்மளது வண்டி இருக்குது, எடுத்து வந்துடுவோம். டைரெக்டாக வந்து உங்கள் இடத்துக்கு வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருவோம் சார். அதுக்கான டீசல் சார்ஜ் மட்டும் ஒரு கொஞ்சம் ஆகும். நிறைய பேர் கேட்பீங்க, அதாவது வந்து ஏன் ப்ரைஸிங் பற்றி பேசவே மாட்டேங்கிறீங்க பிரதர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க இல்லையா? எதுக்காகனா அப்பப்போ மெட்டீரியலோட காஸ்ட் வந்து அதிகமாகிட்டு இருக்கு. இந்த வீடியோவே ஒரு வருஷம் கழிச்சு கூட நீங்கள் அதே ப்ரைஸிங் கூட கேட்பீங்க. ஒன்று ஏறிக்கலாம் இல்லை இறங்கிக்கலாம் இல்லைங்களா? அதனால தான் கண்டிப்பாக பிரதரோட நம்பர் கான்டாக்ட் எல்லாமே கீழே போயிட்டு இருக்கு, கூப்பிட்டு கேட்டுங்க. பிரதர், இன்னொரு மெயினான ஒரு விஷயம், இப்போ என்கிட்ட வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கம்மியாக இருக்குது, ஓகே, எனக்கு இதில் ஏதோ ஒன்று மானியம் கிடைக்குமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. கண்டிப்பாக சார். அதாவது சார், உங்களுக்கு வந்து எங்கள் கம்பெனி மூலம், அதாவது சுபம் இன்ஜினியரிங் கம்பெனி மூலமாக உங்களுக்கு மானியம் வந்துக்கு மானியம் வாங்கிறதுக்கு உண்டான அனைத்து வழிமுறைகளும் ஓகே நாங்கள் பண்ணித்தருவோம். ஓகே, எங்களுடைய கம்பெனியிலிருந்து அனைத்து வழிமுறைகளும் உங்களுக்கு நாங்கள் 100% பண்ணி தருவோம். மானிய சலுகை மானியத்துக்கு உண்டான எல்லாத்தையும். ஓகே, ஸோ அந்த பேப்பர் ஒர்க்ஸ் எல்லாமே கேட்டுக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் நேரில் வரணும்னா கூட லொக்கேஷன் பின் பண்ணி விட்டுறேன், நேரில் வந்து கூட நீங்கள் வாங்கிட்டு போய்க்கலாம். மற்றபடி இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நினச்சாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் சூப்பராக வீடியோவில் சந்திக்கிறேன். பை பை ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ பிரதர்.